ஃபஸ்ட்டு நான் திறக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த குண்டாக இருக்கும். காலையில் எத்தனை மணிக்கு ஒரு 7 மணி 7:30 வந்து பார்த்தீங்கன்னா இந்த குண்டை ஃபஸ்ட்டு திறந்துருவேன். திறந்துட்டு நல்லா பறக்க விட்ருவீங்கள ப்ரோ. இந்த யங் பேர்ட்ஸ் அப்பெல்லாம் இதில் போட்டுருங்க, பெரிய ப்ரோ அப்பெல்லாம் அதில் போட்டுருங்க அப்படின்னாரு. அது ஆக்சுவலாக சூப்பரான ஐடியா. அப்படி கூட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3 நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி இறை எல்லாமே உள்ளே வச்சுருவேன் சரியா. ஆக்சுவலாக இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உருப்படியான ஒரு விஷயம் பண்ண போகிறேன். ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் இந்த விஷயத்தை பண்ணிடணும்னு. ஃபைனலாக இன்றைக்கி தான் நான் பண்ண போகிறேன். அப்படி என்ன விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னா ரெண்டையும் தனித்தனியாக பிரிக்க போகிறேன். அதாவது இது ஒரு குண்டு, நம்மளோட பிரைமரி குண்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். செகண்ட்ரே ஒரு குண்டு இருக்குல்ல, அந்த ஹைட்ரோபோனிக் செட்டப் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் முன்னாடி உங்ககிட்ட கேட்டிருந்தேன் இந்த மாதிரி அந்த குண்டில் வந்து என்ன மாதிரி ப்ரோவ் பண்ணலாம். அதாவது ஓவரடி அதில் போட்டுட்டு நார்மலாக இதை போடுவோமா, இல்லை பெரிய புறாங்களை அதில் போட்டுட்டு சின்ன புறாங்களை இதில் போடுவோமா, இல்லை ஃபேன்ஸி ஏதாவது மேபி வாங்குற மாதிரி இது இருந்துச்சா அதை போட்டு இந்த மாதிரி போடுவோம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொன்னீங்க. பட் அதில் ஒரு கமெண்ட் என்ன சொன்னிருந்தாங்கன்னா இந்த பட்டாங்கள் அந்த யங் பேர்ட்ஸ் ஃபுல்லாக அதில் போட்டுட்டு ப்ரீடிங் ஃபுல்லாக இதில் போட்டுருவோம் ப்ரோ, அது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பண்ண போகிறேன். சும்மா விரும்பினா பட்டாங்களை மட்டும் தூக்கி அதில் நான் போட போகிறது கிடையாது. அந்த பட்டாங்களை அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ வீடியோ ஸ்டார்ட். இப்போ வந்து நான் வந்து இப்போ இந்த மாதிரி பண்ணுறல, அதாவது பட்டாங்க யங் பேர்ட்ஸ் ஃபுல்லாக அதாவது பிறந்து அந்த கூட்டு விட்டு வெளியில் வந்துடும் பார்த்தீங்களா. கூட்டு விட்டு வெளியில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி சொல்கிறது, இந்த உடம்பு சார் இப்போ இந்த புறா இருக்குது. இப்போ இந்த புறா வந்து இந்த பட்டா வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு விட்டு வெளியில் வந்துச்சு. இப்போ ஆனால் கூட்டு விட்டு வெளியில் வச்சு இன்னும் யாரும் சாப்பிட்றதுக்கு வெளியில் வரல. ஆனால் இது கொண்டு போய் நான் வெளியில் போட்டேன் அப்படின்னா அது வந்து யாரும் சாப்பிட்டுக்கும் சரியா. அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அதுக்குள்ளே பிடிச்சி போட்டுருக்கோம் ரைட்டா. அப்படி போகிறதுனால எனக்கு ரெண்டு யூஸ் இருக்கும். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ப்ரீடிங் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அந்த சண்டை போடுறது சின்ன வேற புறாங்க வந்து இது கொத்துறது வைக்கிற இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா கூண்டு அறை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அறை இருக்குது, வெறும் 5-5 பேர் இருக்குது அப்படின்றப்ப அதுங்களுக்குள்ளே அது கரெக்டாக இது பண்ணிக்கும். அதில் வந்து அதுங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதாவது அதுங்களுக்கு அதுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் எதுவும் கிடையாது. ப்ரீடிங் பேருக்கு அங்கே போடுற பட்டாக்கு அங்கே போகிறதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே இருக்கிறத விட அங்கே இருக்கிறத விட என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த பெரிய புறங்களோட கரணையோடய சேர்ந்துக்கிட்டு இப்போ இதுங்க வந்து டயர்டில் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் முட்டை போடும் இல்லை குஞ்சு பொரியும் இந்த மாதிரி இந்த இந்த ப்ராசஸில் இருக்கும்போது இதுங்க மேலே போயிட்டு நம்ம பத்த முடியாது பற்றிக்கிட்டு இருந்தாலும் அடிக்காது. அடிக்காது மீன்ஸ் எப்படி சொல்கிறது டக்குன்னு இறங்கிடும் புரியுது உங்களுக்கு. இப்போ நம்ம பத்தணும்னு சொல்லுவேன் சும்மா லைட்டாக அடிக்குது சுத்தாது ரவுண்டு சுத்தாது மேலே போகுதுன்னா குஞ்சோட முட்டையோ இருக்கும்போது அது போய் சுற்றிக்கிட்டு இருக்காது நான் அடிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காது சரி. அது டக்குனு குஞ்சையோ இல்லை முட்டையோ பார்க்குறதுக்கு வந்துடும் அப்படின்றப்ப அங்கே இந்த இந்த பட்டாங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுங்களோட சேர்ந்துட்டு டக்குன்னு இறங்கிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்காக இந்த பிளான் என்னென்னா அங்கே போட்டோம் அப்படின்னா பட்டாங்க மட்டும்தான் இருக்கும். அதில் வந்து ஒரு புறா கூட பார்த்தீங்கன்னா முட்டையோ இல்லை குஞ்சிலையோ இருக்க போகிறது கிடையாது, எல்லாமே யங் பேர்ட்ஸாக தான் இருக்கும். அப்போ அதை வந்து நம்ம பறக்க வைக்கும்போது அது ரொம்ப நேரம் பறக்கும். ஏன்னா அதுக்கும் சொல்லி கீழே வரதுக்கு என்ன இது இருக்கும் ஒன்றும் கிடையாது அப்படின்றப்ப அது வரல பறக்கும். ஆனால் நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பண்ணணும் என்னென்னா அதுங்க பறக்கிறதுக்கு நார்மலாக ஸ்டார்டிங்லேருந்தே அதுங்க வந்து பெருசாக பறக்காது. அதை வழி நடத்துறதுக்கு இங்கேருந்து ஒரு பெரிய மேல் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணை மேலே வந்து நம்ம அங்கே வந்து செட் பண்ணணும். அந்த மேல் நான் எந்த மேலே செட் பண்ண போகிறேன் அப்படின்னா அது செட் பண்ணுற மேல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவும் அதாவது ரொம்ப நேரம் பறக்கிற புறாவும் இருக்கணும் நல்லா அடிக்கிற புறாவும் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் ஓரளவு அவங்களுக்கு வழி நடத்துறது கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி எட்டு இருக்கிற ஒரு மேல் ஒன்று இருக்குது, அது எந்த மேல் நான் காமிக்கிறேன் இந்த இருக்குல்ல இந்த மேல் வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்த இருக்குல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் நடப்படாத ரொம்ப நேரமும் பறக்கும் நல்லாவும் அடிக்கும். ஸோ அப்போ இதை வந்து தூக்கி போட்டலாம். இதை சூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா இப்போதைக்கு இதோட ஃபீமேல் யாருன்னா இந்த முஸ்கி. ஆனால் ரெண்டு பேரும் சேரில் இன்னும் முட்டைலாம் வைக்கல ஆனால் சேர்ந்து முட்டை வச்சிருவாங்க. இப்போ இதை தூக்கி நான் அதில் போட்டேன்னா இவங்க ரெண்டு பேரையும் தனிமைப்படுத்திடலாம். நான் உங்கள்ட்ட ஆல்ரெடியே சொன்ன மாதிரி இந்த முஸ்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து வாத்தியார்கிட்ட பேசிட்டேன். இதையும் அதாவது இது வந்து அங்கே போய் இருக்கிற கேப்பில் இந்த ஃபீமேலையும் வாத்தியார்ட்டு வந்து வாங்குற மேல் முஸ்கியவும் பார்த்தீங்கன்னா நம்ம பேரும் பண்ணிடலாம். அதனால தான் முக்கியமாக இவனை தூக்கி அதுக்குள்ளே போடுறேன். இப்போதைக்கு இங்கே இருக்கிற புறாங்களில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டாதான் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக இருக்கும். மற்றபடி ப்ரீடிங் பேர்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போதைக்கு முட்டையில் அல்லது குஞ்சில் இருக்கிற ப்ரீடிங் பேர்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து என்கிட்ட இருக்கிற மொத்த பேரே பார்த்தீங்கன்னா 4 பேரன் மோதல் இருக்கும்னு நினைக்கிறேன். 4 இல்லைனா 5 பேரே இருக்கும் ப்ரீடிங் பேர். அந்த 5 பேரை மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் போட்டுக்கிட்டு மற்றபடி இதில் இருக்கிற பட்டா எல்லாத்தையும் தூக்கி அப்படியே நம்ம பண்ண சொன்னால அந்த கேஜில் வந்து போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரெட் லைனேஜ்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 பேர் பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட்டாவில் பட்டாவே கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு 5 பேர் இல்லைனா 6 பேர் பக்கம் இருக்கும். ரெட் லைனேஜ் சப்ஜெக்ட் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்திங்கன்னா பட்டா மட்டுமே பார்த்திங்கன்னா அது அந்த அந்த சைடு நிற்கி பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பட்டாதே. இது ஃபுல்லாகவே பட்டாதேன். அது ஒன்று மட்டும் ஆஸ்திரேலியன் மேல் அதை இப்போ கொடுத்துருவேன். மற்றபடி நிற்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா பட்டாதே. அதே மாதிரி இந்த சைடில் நிற்கிது பாருங்கள் இது பூராமே பட்டாதேன் எல்லாமே பட்டாதேன். இந்த இது இது ஒன்று அப்புறம் இந்த அது ஒன்று இது ரெண்டு மட்டும் ரெட் லைனேஜில் உள்ள பேர். மற்றபடி இருக்கிற எல்லாமே பட்டாதேன். அப்புறம் இந்த கீழே நிற்கிறது இது பட்டாதேன். அதுக்கப்புறம் ஆமாம் இது எல்லாமே பட்டாதேன். ப்ரீடிங் பேர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இது ஒன்று அதுக்கப்புறம் இது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இதுவும் இதுவும் சேர்ந்து இது ஒன்று 3 பேர் தான் நினைக்கிறேன். ஆமாம் அடுத்து வந்து முஸ்கிக்கு வந்து நான் கேட்டிருக்கேன் வாத்தியார்ட்ட கேட்டிருக்கேன் அதுக்கும் பேர் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மேபி இன்னைக்கு சாயங்காலம் போயிட்டு அதுக்கு மேல் வாங்கிடுவேன். மேல் வாங்கிட்டனா அதுவுமே இங்கேயே கிடக்கட்டும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் இங்கே தூக்கி போட போகிற கிடையாது. அதாவது அங்கே போட போகிற புறாங்க என்னென்னா வெறும் பட்டாவை மட்டும் அதில் வந்து போட்டு வச்சுக்குவேன். பட்டாக்களை பொறுத்த வரைக்கும் எல்லா பட்டாவுமே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2
அதுக்கப்புறம் ஆமாம் அந்த அன்றைக்கி இதில் அது நம்ம தனிக்காட்டு ராஜா மொத்த பேரையும் கொண்டு போய் நான் அதில் போட போகிறேன். ஒரு ரெண்டு பேரை மட்டும் தவிர்த்து யாருனா அந்த நினைக்கிறான் இல்லை. இது வந்து கொஞ்சம் இறக்கி பாவம் இதுவும் நீட்டு இருக்கு இப்போ. அதனால் ஒரு அஞ்சு நாள் மட்டும் இதுவும் அதுவும் தான் இப்போ கடைசியாக நம்ம ரெட் லைனேஜ் போட்டது சரியா. இதுவும் அந்த பின்னாடி நிற்கிதில் அதுவும். அதனால் இது ரெண்டை மட்டும் ஒரு மூணு நாளைக்கு மட்டும் இங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் மொத்தமாகவே பார்த்திங்கன்னா அந்த கேஜில் போட்டுருவேன் சரியா. மற்றபடி இப்போ எதுக்கு இருக்கிற எல்லா பட்டாவையும் மொத்தம் ஒரு பத்து பட்டா பக்கம் நினைக்கிறேன். பத்து பட்டாவே கொண்டு போய் அந்த கேஜுக்குள்ளே தான் போட போகிறேன். மொத்த பேரையும் கொண்டு போய் பட்டா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அதில் கொண்டு போய் போட்டேன். இப்போதைக்கு இதில் இருக்கிற பட்டான்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் கொண்டு சொன்ன மாதிரி அந்த ரெட் லைனேஜில் இருக்கிற அந்த ரெண்டே ரெண்டு பட்டா ப்ளஸ் இந்த அருகில் குஞ்சு ரெண்டு, இந்த ரெண்டு குஞ்சு மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் கணக்கு. இது வந்து ஓரளவு இந்த அந்த ஸ்டேஜ்லாம் வந்ததுக்கப்புறம் அப்படியே மொத்தமாக கொண்டு போய் தூக்கி கொண்டு வேறு போட வேண்டியது. அதாவது ஒரு ஸ்டேஜ் உங்களுக்கு நமக்கே தெரியல, அதாவது கூட்டு விட்டு வெளியில் வந்து அதுவாக இற சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுன்னா அது இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது அதுதான் சரியா. மொத்த பேரையும் கொண்டு போய் அந்த குண்டு வந்து பற்றி போட்டாச்சு. அவங்க எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணுறதுக்கு இவரை தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம். இவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டோட ட்ரெயினர் சரியா. போயிட்டு வாங்க, உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள். இப்போ வந்து இதில் வந்து எல்லா பட்டாவும் போட்டாச்சுல, ஒரே ஒரு பட்டா மட்டும் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆயிடுச்சு மீன்ஸ் இந்த உட்காந்துருக்கு பாருங்கள், கொண்டுரையிலே பறந்துருச்சு. அது ஒன்றை மட்டும் கொஞ்ச நேரம் இப்போ கொஞ்ச நேரம் இப்போ வெயில் டைம்ன்றனால இறைய மட்டும் சாப்பிட்டுட்டு அது உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் பிடிச்சி இந்த கூட்டுக்குள்ளே போட்டுருவேன். இந்த கூட்டுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மூணு நாள் மட்டும் பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா தண்ணி இறை எல்லாமே உள்ளே வச்சுருவேன் சரியா. ஏன்னா இதுதான் வந்து இவங்களோட இடம், இவங்க தான் வந்து இவங்களோட வீடு அப்படின்றத அவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிகிற வரைக்கும் இதுக்குள்ளே கிடப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நான் இதை திறந்து பறக்க விடுவேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த கூண்டை தான் ஃபஸ்ட்டு திறப்பேன் காலையில் எழுந்திரிச்சோன்ன. இதை திறக்கும்போது அந்த கூண்டில் வந்து திறக்க மாட்டேன் சரியா. அந்த கூண்டில் இருக்கிற புறாங்க வந்து அதுக்குள்ளேயே தான் இருக்கும், அதை திறக்க மாட்டேன். அதை திறக்கும்போது இதை திறக்க மாட்டேன், இதை திறக்கும்போது அதை திறக்க மாட்டேன் ஓகேவா. ஸோ இனிமேல் வர நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் திறக்கிறது பார்த்திங்கன்னா இந்த குண்டாக இருக்கும். காலையில் எத்தனை மணிக்கு ஒரு ஏழு மணி ஏழரைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குண்டை ஃபஸ்ட்டு திறந்துருவேன். திறந்துட்டு நல்லா பறக்க விட்டுருவேன் இல்லை, நல்லா பறக்க விட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நல்லா ஒரு எப்படின்னா ஒரு பெரிய கம்பு ஒன்று நம்ம ரெடி பண்ணணும். அதே முதல் வேலை. ஏன்னா இப்போ நம்ம கீழே தான் நினைக்கிறோம், ஓட்டு மாடி வீடா நம்ம மாடிக்கு மேலே எடுக்கிறோம், அவங்க இறங்க விடமாக்கலாம். நம்ம ஓட்டு வீடு போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று இது மேலே இல்லைனா அது மேலே அப்படி இல்லைனா அந்த இந்த ஓட்டு மே இந்த மாடி மேலே இதில் எதையா பண்ணிட்டுருவாங்க. அப்போ நம்ம அந்தளவுக்கு ஒரு பெரிய கம்பு வச்சு அதில் ஒரு வெள்ளை துணி கட்டிட்டோம் அப்படின்னா எங்கே போயிருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் பற்றி விட்டுலாம் சரியா. முதல்ல ஒரு கம்பு ரெடி பண்ணி அதில் ஒரு வெள்ளை துணி ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றவே ஆரம்பிக்கணும். இவங்களுக்கு வந்து முதல்ல தண்ணியை மட்டும் வச்சு விட்றணும். தண்ணியை மட்டும் வச்சு விட்டு அந்த தண்ணியை குடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பற்றி விட்றணும். இறகுற எதுவுமே போட மாட்டேன், தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு பற்றி விட்டுருவேன். ஒரு ஒன்றரை நேரம் ஒரு மணி நேரம் பறக்கட்டும். பறந்துட்டு இறங்கினதுக்கப்புறம் இவங்களுக்கு இறைய போட்டு இறகுறையெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஓரளவு உள்ளே போவாங்களா அப்படின்றத பார்த்துக்கிட்டு அதாவது இதுக்குள்ளே எல்லாத்தையும் மொத்த பேரையும் பிடிச்சி அடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கூண்டை திறக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும், இல்லைனா அது சரி வராது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த கூண்டில் இருக்கிற போகிறாங்க அப்புறம் திடீர்னு இதுக்கு வரும், அப்புறம் இதில் இருக்கிற போகிறாங்க திடீர்னு அதுக்கு வரும், அதுவே பெரிய வேலையாக இருக்கும்ல. அதனால் ஏதாவது ஒன்றை ஃபஸ்ட்டு திறந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா திறந்துக்கலாம். இந்த கேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் அடிக்கு பயன்படுத்திக்கிறோம். அதாவது இப்போ இந்த கேஜ் வந்து பட்டாங்களுக்கு எல்லாம் இந்த கேஜ், அந்த இது வந்து பெரிய புறங்களுக்கு எல்லாம். மேபி இப்போ ஓவர் அடி நம்மகிட்ட வந்துச்சுன்னா இதை பயன்படுத்துறது அதுக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கிறோம். ஏன்னா நான் வந்து ஃபேன்சிலாம் வளர்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஹோமரும் வளர்க்குறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் இப்போ ஒரு ரெண்டு வருஷம் பக்கம் சுத்தமாக கிடையாது, ஹோமர்லாம் கண்டிப்பாக வளர்ப்பேன் ஆனால் இப்போதைக்கு கம்பல்சரி வளர்க்க மாட்டேன். ஃபேன்சியும் சரி ஹோமரும் சரி இப்போதைக்கு எனக்கு வாய்ப்பே கிடையாது. கர்ணையில் மேபி ஓவர் அடி வந்துச்சுன்னா அஞ்சு பேருக்கு மேலே நம்ம ஓவர் அடி வாங்க போகிறோம். இதில் தான் பார்த்தீங்கன்னா ஓவர் அடி ஃபுல்லாகவே நான் போடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். அதாவது அரவிந்த் புரோட்டை போய்ட்டு நான் வாங்கணும் அந்த டபுள் என்ட்ரி சொன்ன தெரியுமா, அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் மேபி அரவிந்த் புரோட்டை வந்து வாங்கினேன் அப்படின்னா அந்த ஓவர் அடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நம்ம செட் பண்ணி விட்டுறலாம். அஞ்சு ரேக் இருக்குல்ல அஞ்சில் ஏதாவது ஒன்றில் பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுறலாம். இந்த கூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோழி மட்டும் படுத்து கிடக்கும், சும்மா அது வந்து அடையில் படுத்து கிடக்கிறனால அது ஒன்றை மட்டும் வச்சிருக்கேன். மற்றபடி வேறு எதுவும் இருக்காது, மற்றபடி எல்லாமே புறாங்க இருக்கும். இப்போ ஒரு வேலை இப்போ எப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குன்னா, இப்போ அதில் இருக்கிற எல்லாமே ப்ரீடிங் பேர் ஓகே, இதில் இருக்கிற எல்லாமே பட்டா ஓகே. இப்போ இதில் இருக்கிறது வந்து பேராகி முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சுன்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு பேர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வச்சிருப்பேன். அதாவது ரெண்டு டைம் அது ப்ரீடிங் ஆகிற வரைக்கும் இதில் வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் அதை தூக்கி ஸ்டாக் படா போட்டுருவேன், அதாவது ப்ரீடிங்னு சொல்லி போட்டுருவேன். இதில் வந்து அதை வச்சுக்க மாட்டேன் சரியா. இதில் இருக்கிறது எல்லாமே யங் பேர்ட்ஸ். ஒருவேளை நம்ம குரூப்பில் சேல் பண்ணாலோ இல்லை ஏதோ ஒன்று சேல்னு ஒன்று பண்ணோம் அப்படின்னா அது வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறத மட்டும் தான் எடுத்து சேல் பண்ணுவேன் தவிர நம்மளோட ஸ்டாக் பேட எக்காரணத்தை கொண்டும் அதாவது ப்ரீடிங் பெரிய பேர்களை சேல் பண்ண மாட்டேன் சரியா. இப்போ வந்து இவங்க எல்லாத்துக்குமே மொத்த பேருக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரெயினர் வந்து இது இதுதான் சொல்லி சொல்லியிருந்தல. இப்போ நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு புறா போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ புதுசாக நம்ம இந்த புறாங்கள்லாம் இந்த பட்டாங்கள் எல்லாத்தையுமே புதுசாக நம்ம பறக்க விடுறோம் அப்படின்றப்ப சும்மா நார்மலாக அது பாட்டில் ஒரு மாதிரி எப்படி சொல்ல லூஸ் தனமாக எடா பறந்துக்கிட்டு தெரியும் வச்சுக்கிட்டு தெரியும், ஒரு 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 யூனிஃபார்மாக போகாது வராது அந்த மாதிரிலாம் இருக்காது. இப்போ இதுன்றப்ப இதை பார்த்துதான் பார்த்தீங்கன்னா இதுங்க எல்லாமே பழகிக்கும், புரியுதா உங்களுக்கு. இப்போ இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல புறா, நல்லா ரொம்ப நேரம் பறக்கும்,
அதை எப்படி சொல்கிறது, ரொம்ப அடிக்க டப் டப் டப்னு அடிச்சுக்கிட்டே இருக்காது, நல்லா பறந்துக்கிட்டே அடிக்கும். சரியா, இந்த மாதிரி போகிறாங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா பறந்துக்கிட்டே அடிக்கிற போகிறாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா, அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இவரை வந்து ட்ரைனராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியமிச்சிருக்கோம். இவர் வழி எல்லாருமே நடந்துக்கிட்டாங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது மாதிரி எனக்கு எல்லா புறாவும் இருக்கணும் அப்படின்றனால தான் பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து ட்ரைனராக போடுறேன். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலும் பெருசாக கிடையாது. இப்போ நான் இன்னொரு ஃபீமேல் இது ஏஜில் உள்ள ஃபீமேலை வந்து நம்ம அந்த கூண்டிலிருந்து எடுத்து போட்டேன்னா அதோட இது மஸ்தாகிட்டு இது பண்ணிட்டு இந்த மாதிரி சுற்றி தெரிஞ்சாலும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ இதை தனியாக போட்டேன்னா இப்போ இதிலிருந்தே கூட இது ஏதாவது ஒரு ஃபீமேலை கூட ரெடி பண்ணிக்கும், ரெடி பண்ணால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா அதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்ஜாஜாக்கு ப்ளஸ் ரெட் லைனேஜோட போகிறாங்க தான் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறது எல்லாமே. அதே மாதிரி இவங்களை முக்கால்வாசி நான் தூக்கி போட்டது காரணம் என்னன்னா, நேற்று வந்து யதார்த்தமாக பட்டா வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுல, சரி ஓகே தூக்கி போட்டு பார்ப்போம் என்ன தான் பண்ணுறேன் பார்ப்போம். ஏன்னா இது வரைக்கும் நான் இவங்களை தூக்கி போட்டுலாம் பார்த்ததே கிடையாது, ரொம்ப காலமாக போச்சு. சரி தூக்கி போட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நான் தூக்கி போட்டேன், ஒருத்தன் கூட மிஞ்சலை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாழை வளைக்கிறேன், அதை அந்த அந்த அடிக்கிற இது வருது. ஏன்னா நேற்று வந்து நான் எப்படி சொல்கிறது, ரொம்ப நேரம் பறக்க விட்டேன், பறக்க விட்டேன் மீன்ஸ் எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி பறக்க விட்டேன். சரி ரொம்ப நேரம்னா அந்த ரொம்ப நேரம் கிடையாது, பட்டா இப்போ தான் நம்ம கூட்டிலருந்து வெளியில் வந்திருக்காங்க வச்சிருக்காங்கன்றப்ப அவங்களை எந்த அளவுக்கு பறக்க விடணுமோ அந்த அளவுக்கு சும்மா பறக்க விட்டேன். என்ன பண்ணுறாங்க, ஓரளவுக்கு வாழைலாம் எல்லாருமே வளைக்கிறாங்க. சரியா, ஒருத்தன் கூட பாக்கி கிடையாது. நம்ம தனிக்காட்டு ராஜா முதற்கொண்டு தனிக்காட்டு ராஜாலாம் ஓரளவு நல்லாவே வளர்ப்பேன், ஆனால் அடிக்க மாட்டேன். அப்போ தான் சரி ஓகே, அப்போ இவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராப்பரான ட்ரைனர் இருந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் சரி ஓகே, இவங்க எல்லாத்தையும் தூக்கி இங்கே போட்டு இந்த டைமில் இதை போட்டு விட்டோம்னா ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு, அதனால் போட்டாச்சு. இப்போதைக்கு நான் பண்ண வேண்டிய ரெண்டு விஷயம் என்னன்னா, இந்த ஆஸ்திரேலியன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். அதாவது ஏன்னா இந்த ஒரு ஆஸ்திரேல் மட்டும் தான் இருக்குது மேல். சரியா, இது வந்து நான் பேர் வந்து 1500 ரூபாய்க்கு நம்ம வாங்கினேன். இப்போ நான் வந்து இது வந்து நம்ம குரூப்பில் தான் பேஜில் தான் போட போகிறேன். சரியா, இன்ஸ்டா பேஜில் தான் போட போகிறேன். மேபி யாருக்காவது வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. நான் ஒரு 350 ரூபா 400 ரூபா அப்படின்னா கொடுத்துலான் இருக்கேன். அதாவது மேபி நீங்கள் எப்படி சொல்கிறது, தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி டிரான்ஸ்போர்ட்டு உங்களை சேர்ந்தது. சரியா, இப்போ சென்னைக்கு வந்து 150 ரூபா அதிகபட்சம் வாங்க, 150 ரூபா 800 ரூபா வரைக்கும் வாங்கிக்குவாங்க. அதனால் டிரான்ஸ்போர்ட்டு உங்களை சேர்ந்தது, மற்றபடி நீங்கள் போட்டு விட சொன்னீங்கன்னா நான் போட்டு விட்ருவேன் யாருக்காக இருந்தாலும் சரி. சரியா, 350 இல்லை 400 வேணால் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த சிங்கிள் மேலே மட்டும். அதுக்கப்புறம் அந்த முஸ்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இப்போதைக்கு தனியாக இருக்கிறவங்க, அதனால நான் சொல்கிறேன். அந்த முஸ்கிக்கு நான் அவங்கள்ட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாத்தியாட்ட வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து கன்ஃபார்ம் நான் வாங்கிறேன், இன்றைக்கி ஈவினிங் அல்லது நைட்டுக்குள்ளே மேல் வந்து வாங்கிறேன். அன்றைக்கி நான் போகும்போதே நான் வந்து முகமர் புடவை வீடியோ போட்ட மாதிரி இல்லை, அன்றைக்கி நான் வந்து தெளிவாக சொல்லிட்டு வந்தேன். சரி ஓகே, நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரியா, அந்த முஸ்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல் ரெடி பண்ணணும். இந்த ஆஸ்திரேலியில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டு விட்டணும், குரூப்பில் போட்டு விட்டுணும், முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். அந்த அன்றைக்கி நல்லா வெள்ளை அவனை மட்டும் தூக்கி இந்த அன்றைக்கி இதில் அதை மட்டும் தூக்கி இதுக்குள்ளே போட்டு விட்டுறணும். நான் கூட ஒன்றும் என்ன நினச்சேன்னா அது ரொம்ப சின்ன பட்டா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அந்த வெள்ளை வந்து ஃபீமேல் போல் ஆக்சுவலாக. சரியா, இப்போ இந்த ஆஸ்திரேலியனும் இந்த வெள்ளையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேட்டானாங்க. இந்த மாதிரி நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் நடக்கதே செய்யும். அதனால தான் தனித்தனியாக வச்சிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆக்சுவலாக இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து வச்சுக்க மாட்டேன். அதாவது ஏறாத தண்ணி எல்லாமே ரொம்ப நாளைக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வைக்க மாட்டேன். ஒரு 3 நாள் இல்லைனா ஒரு 4 நாள். என்னென்னா இவங்களுக்கு வந்து இதுதான் நம்ம இடம், இப்போயே ஓரளவு சுற்றி முத்தம் அங்கிட்டு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பார்க்குறாங்க இல்லை, அந்த மாதிரி பார்த்துட்டாங்கன்னா ஓரளவு இந்த இடத்துல இது புது இடம் மாட்டில அதனால் அப்படி பார்க்குறாங்க, ஓரளவு பழகிடுவாங்க. சரியா, இந்த ஒருத்தர் ஏறி வந்துக்கிட்டு இருக்காப்புல, அவர் எதுக்கு ஏறி வர்றாருன்னு எனக்கும் தெரியல. அவர் யாருன்னா அந்த ஓவர் அடி, அதனால் அப்படி ஏறி வர்றாப்புல. அந்த கேஜ்லேயும் அப்படி ஏறி வர்றாப்புல, இதுலேயும் அப்படி ஏறி வர்றாப்புல. அந்த ப்ரீடிங் பார்க்கல, அதாவது ப்ரீடிங் கேஜ் இருக்குல்ல, அதில் இருக்கிற புறாங்களை விட இவங்க வந்து நல்லா சுத்தட்டும், இவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் அதிகமாக இருக்கும். சரியா, அவங்க அவங்களுக்கும் ஃப்ரீடம் இருக்கும், அதுக்காக நம்ம பிடிச்சி பிடிச்சி போய் உள்ளே போட போகிறது கிடையாது. ஆனால் அதுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாலுமே அது பெருசாக எடுத்துக்காதுங்க. ஏன்னா அதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா முட்டை இல்லை குஞ்சு ஏதாவது ஒரு ப்ராசஸில் இருக்கும். அப்படின்றப்ப அது வெளியில் போயிட்டு சும்மா கிட்டலாம் சுற்றிட்டு இருக்காது, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கூட்டுக்குள்ளே தான் இருக்கும். சரியா, ஆனால் இவங்களுக்கு வந்து அப்படி கிடையாது, இவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், எப்போவுமே இந்த இந்த இதை வந்து நம்ம திறந்து நான் வச்சிருக்க போகிறேன். சரியா, அதனால் இவங்க எப்போ வேணால் வெளியே போகலாம், எப்போ வேணால் உள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்க போகிறாங்க. அப்படி இருக்கிறதே இவங்களுக்கு அழகும் கூட. முக்கியமாக நான் பிரித்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா, இந்த யங் பேர்ட்ஸ்னால் ஓரளவு நல்லா பறக்கணும் வைக்கணும் அங்கிட்டு போகணும் வரணும் அந்த மாதிரி இருக்கணும். ப்ரீடிங் பேர்னால் அது பாரில் முட்டையை பிடிச்சா குஞ்சை பிடிச்சா அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும், அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாலே கரெக்டாக இருக்கணும். இல்லை அந்த மாதிரி இருக்க வேண்டியது மாதிரி இருந்தால் எனக்கு தெரிஞ்சு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். நம்மளால் உள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காப்புல, அந்த ஒருத்தனை உள்ளே பிடிச்சி போகணும்னு சொன்னால அவர் அவராகவே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறப்பல, மேபி கதவை திறந்தோம்னா அதுவாகவே வந்துடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆஹா, ஆனால் கதவை திறந்தால் உள்ளே விட்டுருக்கிறதுலையும் வெளியில் வந்துருமோனு அது வேறு பயமாக இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை ஒன்று முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். மேபி அடுத்த வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு இவங்களை வந்து நான் எப்படி ட்ரெயின் பண்ணுறேன், அதாவது எப்படி பறக்க விட்றேன், அந்த நான் சொல்லியிருந்தாலும் ட்ரெயினர் அவர் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆக்டிவாக இருக்காரு அப்படின்றது எல்லாத்தையுமே நான் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். சரியா, எப்படி இருக்குன்றதை பாருங்கள். மேபி இப்போ நம்ம பண்ணியிருக்கிற இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் பண்ணியிருக்கேன். எனக்கும் நல்லாவே தெரியும் இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்றத. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.